ஹாய்ஸ், வெல்கம் டு மெல்லாமலின் டேரஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அன்னைக்கு வந்து வளகாப்பு. ஸோ அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி விலைக்கு காரில் போகிறோம். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து போகிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து இப்போ செம்பருத்தி விலைக்கு வந்தாச்சு. இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனதுமே கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் பேசி முடித்ததுக்கப்புறம் அண்ணி வீட்டுக்கு கிளம்பி போனோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் பக்கத்தில். ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே நடந்தே போயிட்டோம். கொஞ்சம் பலகாரங்கள் அப்புறம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு இருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பேருக்குமே ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டுட்டு அங்கே வந்து சந்தனத்தை வந்து கரைச்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து கன்னத்தில் அப்புறம் கையிலெல்லாம் பூசி விடுவாங்க. அதுக்கப்புறம் குங்குமம் வைக்கிறவங்க வச்சு விடுவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வளையல் போட்டு விட்டுட்டு மேலே வந்து பூ போட்டு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கும். எல்லாருமே வரிசையாக வருவாங்க. எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுதான் எங்க அம்மா.
அவரோட பொண்ணு, இது வந்து ஒரு அண்ணி. இதுதான் எங்கள் அப்பா. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, பட் ஆனால் வீடியோஸ்லாம் வந்திருக்காங்க. இதுதான் என்னோட அப்பா. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சித்தி வந்திருப்பாங்க, அந்த சித்தியோட பொண்ணு தான் இவ, தங்கச்சி. அப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் வந்து அங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்குமே வளையல் கொடுப்பாங்க. அது சின்ன வளையலேருந்து பெரிய வளையல் வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே எடுத்து முடித்ததுக்கப்புறம் திரும்ப வந்து எல்லாருமே சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டாங்க. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் இடியாப்பும் அதுக்கப்புறம் வடை அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே செமையாக இருந்துச்சு. இப்படி நான் வந்து சொல்லியிருப்பேன், ட்விங்ஸ் அத்தை இன்னொருத்தவங்க உண்டுன்னா அது இவங்க தான். இது வந்து அவங்களோட பொண்ணு அண்ணி, அப்புறம் இது வந்து அண்ணே, அப்புறம் அது வந்து அவளோட தம்பி. ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட் வந்து என்னென்னா இங்கேருந்து பொண்ணோட மடியில், அதாவது அந்த முந்தானையில் வந்து கொஞ்சம் பலகாரம் அதை எல்லாமே குடு வச்சு அவங்கள வந்து திரும்பி பார்க்காம அவங்க வீட்டில் போய் கட்டிலில் போட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் இப்போது.
இப்போ நாங்கள் வந்து இப்போ அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து என்னென்னா இங்கே தான் அவங்க வந்து வீட்டில் நார்க்கட்டல் சம்திங் என்னன்னு எனக்கு தெரியலை, கிளியராக எனக்கு தெரியாது. அந்த முந்தானையில் என்னெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு, தேங்காய் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா ஆரத்தி எடுத்து அவங்கள வந்து உள்ளே கூப்பிடுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு கட்டிலில் வந்து தூக்கி போட்டுருவாங்க, அதை வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் பேசி எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து எங்கள் பாட்டி வரலை. ஸோ எங்கள் பாட்டி வந்து இங்கே அத்தை வீட்டில் தான் இருந்தாங்க. இதுதான் எங்கள் அப்பாவோட அம்மா, இது பாட்டி. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஐயோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மெல்ல மெல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.